பொம்பளைங்களோட கோபம் இருக்கிற அந்த முகம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்தப்ப என்னை வெளியே அடிச்சு துரத்துனியா ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நான் மனசுல வச்சேன் உன்னை இந்த படுக்கையில படுக்க வைக்கணும்னு. உங்க அப்பா என்கிட்ட வந்து வந்து பணம் கேட்டப்பெல்லாம் பணத்தை வாரி வாரி கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான். என்ன, நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், பேசாம நின்றுட்டு இருக்கேன்? அபிலாஷி யாரும் தெரியும்ல, அவரோட ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பிறந்தவன். இவனுக்கு நான் தான் வைத்திய பாக்கணும். அப்புறம் நீ போன விஷயம் என்னாச்சு? உதவாக்கற ஒண்ணுக்கு உதவாதம், போடா இங்க இருந்து. வீட்டுக்கு போயிருக்கான். என்னங்க என்னங்க பிரசாத், ரொம்ப குறும்புதான். இன்னைக்கு ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கும் போது என்ன கேட்டாங்க, உன் புருஷனோட பேர் என்னன்னு. அப்ப நீ யாரோட பேரை சொன்ன? உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். இப்ப நான் உனக்கு பண்றது பத்தாதாடி. உனக்கு உன் பசங்களுக்கு சேர்த்து தானே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரேஷன் கார்டுல என் பேரை போட்டாதான் உனக்கு திருப்தியா இருக்குமா? நேரத்தை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு. எனக்கு உங்க வடை எல்லாம் வேண்டாம், தினமும் பருப்பு வடை எடுத்துட்டு வந்துட்டு. அப்ப உளுந்து வடை வாங்கிட்டாரு. பொண்டாட்டிக்கு கொடுப்பு உளுந்து வடை. பாம்பு இல்ல, பாம்பு இல்ல, பாம்பு இல்ல, உன் மூஞ்சி. என்னமா இது, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கோயில்ல ஊர்க்காரங்க முன்னாடி தாலி கட்டுறது என் மனைவிக்கா இருந்தாலும் என்னோட ஒரிஜினல் மனைவி நீ தானே? நீ தான் உண்மையான பொண்டாட்டி. தூங்கல என்ன ஓட
மாட்டை யாரும் இன்னும் அவுத்து கட்டலையா? காயத்ரி இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலன்னு நினைக்கிறேன். காயத்ரி இன்னும் வரலையா? இல்ல, வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னா. ஸ்கூல் டைம் முடிஞ்சாலும் அங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாருக்கும் காயத்ரி கிளாஸ் எடுக்கறான்னு நினைக்கிறேன். நீயும் புக் படிச்சிட்டு சும்மா தான் இருந்தல்ல, நீயாச்சும் அவுத்து கட்ட வேண்டியதானே? மேல் வீட்டுல காய போட்ட துணியாவது எடுத்து வச்சியா? நானே இப்பதான்க்கா வந்தேன். வர வர உனக்கு சூம்பிருத்தனா அதிகமாயிடுச்சு. நீங்க டிரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் கொண்டு வரேன். வேண்டாம், நான் அங்கேயே போய் மாத்திக்கிறேன். நம்ம வெறும் கையோட போக கூடாது. வேணா ஒரு போண்டா எடுத்துக்கலாம், அது பாம் மாதிரி இருக்கும்ல. அது இல்லடா. ஏ ஜானி, நீ ஓவியா வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற போலீஸ்காரனா துப்பாக்கியோட இங்க வர சொல்லு. சரி, என்ன? சரி, நீ போ, நான் பின்னாடி. இப்பவே போ. ஏங்க, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கட்ட வேணா, கட்டிய கூடு. சும்மா வேற யாருக்கு சொல்லணும்? ஏ, இங்க யாரும் முடியாம இருக்காங்களா? போயா. இருக்கிறதுல சூப்பரான காரமான மிளகாய் இதுதான். இத போட்டு எரிச்சா எவனா இருந்தாலும் வந்து போலீஸ் துப்பாக்கி எடுத்துட்டு வரட்டும். நீங்க எப்படி இதுக்குள்ள போனீங்க? அந்த பிரசாத் தான்டா என்ன கொண்டு வந்து விட்டு போனான். 1000 வாங்கிட்டு போயிருக்கான்.
பிரசாத் செத்து போயிட்டாரு. இல்லனே, அவர் சாகல, நான் பார்த்தேன். என்னது, பிரசாத் சாகல? கொஞ்சம் தூக்கு தட்டு. வலது கால் வச்சு வந்ததுக்கே படி உடைஞ்சு போச்சு. கடவுளே, இன்னும் என்னென்னலாம் உடை போதோ தெரியல. மண்டைதான். என்னது, என்ன சொன்னீங்க? இல்ல, நேத்து விழும்போது தலையில அடிபட்டிருக்கும்னு சொல்ல வந்தேன். பரவாயில்ல பரவாயில்ல, அதுக்குள்ளதான் ஒண்ணும் இல்லையே. அதுவும் கரெக்ட் தான். ஊ மண்டையிலயும் கொஞ்சம் கள்ளி மண் இருக்கும். என்ன எல்லாரும் செவப்பு டிரஸ் போட்டுக்கிட்டு அறிவாலும் சுத்தியமா உட்கார்ந்துருக்கீங்க? நாடகம் ஏதாவது நடிக்க போறீங்களா? நாடகம் தானே, இப்ப இல்ல. சாயந்தரம் கீழே விழுந்ததும் ஐயோ அம்மானு கத்துவாங்க. சாயந்தரம் வந்தா பாக்கலாம். டிக்கெட் எல்லாம் ஃப்ரீ தான். இவர் தான் அந்த நடிகன். ஓ, அதுக்கு என்ன, நான் ரெடி. ஆனா இப்ப மனுஷங்க நடிக்கிறதுக்கெல்லாம் மார்க்கெட் இல்லன்னு கேள்விப்பட்டேன். சர்க்கஸ்காரங்க போட்டோவை பாத்திருக்கல்ல? சர்க்கஸ்ல வித்தா காட்டுற எல்லாரும் சிம்பான்சி குரங்குகளை தான் வச்சிருப்பாங்க. நம்ம இடத்துல அந்த குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாரிமா. ஐயோ, ஒரு பொண்ணு மேலயா விழுவாங்க? அதனால தான் சாரி கேட்டேன். சாரி. சோப்பு, பிரஷ், பேஸ்ட். அக்கா, சினிமால ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது லவ் வந்துச்சா? சும்மா போடி, லவ்வா லவ். அம்மா, இத சரி பண்றதுக்கு ஆசாரிய கூப்பிடுறது தான் நல்லது. பாவம், அந்த பொண்ணுக்கு இடுப்பே உடைஞ்சிருக்கும். ஓ, அப்ப ஏன் இடுப்பு உடைஞ்சா உங்களுக்கு பிரச்சனை இல்ல? இல்ல, உங்களுக்கும் அந்த மாதிரி தான். தோ, அதுதான், அதை தாண்டிங்கன்னா குளம். சரி, நான் கிளம்புறேன் சார். சரி. ஐயோ, என்னது, நான் விழுந்துட்டேன். பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல தான் விழுவீங்களா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் விழுந்துட்டேன். நீங்க விவசாய ஆபீசரா வந்தீங்களா இல்ல விழறதுக்கு வந்தீங்களா? ஐயோ, செத்துட்டாரா? ஐயோ, என்ன பாக்குற? என் மேல அவர் வந்து விழுந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்ப அந்த காயத்ரி கேட்டத பாத்தியா, எனக்கு லவ் வந்துருச்சா? அது எப்படி பாக்க நல்லா இருக்காருல்ல? அதுக்காக மேல வந்து விழுந்தா லவ் பண்ணிடுவாங்களா? எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ போ. கரண்ட் இல்லையா? ஓ, ஒரு கத்தி கொடுங்க. அந்த கத்திய வாங்கி கொடு. பயப்படாதீங்க, யாரையும் விட்டலாம் மாட்டேன். சுவிட்ச் போர்டை சரி பண்றதுக்கு தான். கரண்ட் இல்ல, அப்புறம் எதுக்கு அதை சரி பண்ணணும்? ஓ, அப்ப உங்க ஊர்ல கரண்ட் போனா வரவே வராதா? இபி கனெக்ஷன் இருக்கிற வீட்ல வரும். புரியல. இபி காரங்க இந்த வீட்ல ஃபியூஸ் புடிங்கிட்டு போய் 2 வருஷம் ஆகுது. இந்த வீட்ல இருக்கிற வயர் எல்லாம் மாத்தினாதான் கரண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு கரண்டே வேணாம், நாங்களும் விட்டுட்டோம். வெட்டிய கத்தி எடுத்துட்டு போய் சர்க்கஸ் எல்லாம் காட்டாதீங்க. தா கத்தி. குரங்கு பையன். அண்ணன் கிட்ட கேட்டாரு, ஜானிக்கும் உனக்கும் என்ன இருக்கு? அப்புறம் கொஞ்சம் சும்மா இருங்க. அது கூட்டி பெருக்கிறதுக்கும் தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கும் ஒரு ஆள் கேட்டீங்கல்ல, அதுக்காக தான் நான் வர சொன்னேன். ஓ, இன்னைக்கு பெருக்கினது போதும், நீ போலாம். நான் இங்க வரதுக்கு முன்னாடி
நான் இந்த ஊர்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். கல்யாணம் பண்ணிக்காத நிறைய அம்மாக்கள் இந்த ஊர்ல இருக்காங்களா? ஆபீஸ்ல இந்த வேலையை கொடுத்ததால உனக்கு ஆபீஸ்ல அதிகமா இடம் கொடுத்தோம். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அவளை நான் ஏமாத்த மாட்டேன், கல்யாணம் பண்ணிப்பேன். முதல்ல எங்க அம்மாவையும் தங்கச்சியும் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம். நீங்க என்ன நம்பலாம், அவளை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படின்னா இனிமே இந்த ஆபீஸ்ல பார்ட் டைம் ஸ்வீப்பர் வேலை உன் மனைவிக்கு நான் கொடுக்குறேன்.